हाय फ्रेंड्स वेलकम टू यादवा चैनल ना उंग सरवणन उंगल मुन्ने नाउ आई गोइंग टू टीच अबाउट द पार्ट्स ऑफ द लीफ एक्चुअली द प्लांट्स ऑफ ओवरऑल प्लांट्स द पाउन इन द लीव्स टुगेदर सो दैट नेम इज कॉल्ड नाम என்ன சொல்வோம் பில்லோம்னு சொல்வோம் பொதுவா ஒரு மரத்துல நிறைய லீவ்ஸ் இருக்கு அது நம்ம காமனா நம்ம பேர் வைக்கிற பேர் பில்லோம் இது தெரிஞ்சுங்க ஒன் மார்க் क्वेश्चंस ஓகேங்களா தென் பார்ட்ஸ் ஆஃப் லீஃப்ல நாம் பார்க்க போகிறது என்னென்னா லீஃப் பேஸ் ஒன்று பார்க்குறோம் அடுத்து பிடி ஒன் ஒன்று பார்க்குறோம் தேர்ட் ஒன் லேமினா ஃபோர்த் ஒன் ஸ்டிஃப்யூலஸ் இது நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரக்சரை பாருங்கள் திஸ் இஸ் யோ ஒன் லீவ்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸு வாட் இஸ் இஸ் எஃபெக்ட்ஸு செகண்ட் ஒன் இந்த மார்ஜின் ஃபார்ம் ஆகும் இல்லையா தட் இஸ் யோ மார்ஜின் பார்ட்டு இந்த மிட் ரீஜ்பிளில் டவர்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு வெயின் தட் இஸ் கால் லேமினாம்போ இதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் நம்ம எஃபிஃபோடியம் சொல்லுவோம் நாட்டு லேமினாக்கு அதர் நேம்ஸ் கால்டு எஃபிஃபோடியம் சொல்லுவோம் அதே மாதிரி மிடில் ஒரு லேயர் நல்லா வெயின் நல்லா கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மோட ரிலேட்டடாக இருக்கும் தட் இஸ் கால்ட் மிட்ரீப்னு சொல்லுவோம் பிடிஓல் இருக்குது எப்படின்னா இந்த லீவ்ஸு ஸ்டெம்மோடு அட்டாச் பண்ணியிருக்க இந்த காம்பு இருக்கு இல்லையா அந்த காம்பு பேர் என்ன சொல்லுவோம் பிடிஓன்னு சொல்லுவோம் தட் இஸ் கால்டு மீசோபோடியம்னு சொல்லுவோம் பிடிஓலுக்கு இன்னொரு பேர் என்னது மீசோபோடியம் ஆர் ஸ்டிப்பேன்னு சொல்லுவோம் ஆர் ஸ்டிப்பேன்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த பிடிஓவில் ரெண்டு டைப் ஒரு ரெண்டு லீவ்ஸ் மாதிரி டவர்மெண்ட் ஆகும் தட் இஸ் கால்டு ஸ்டிஃபியோல்னு சொல்லுவோம் இந்த லீவ்ஸு ஸ்டெம்மோட ஆரிஜினல் டச்சாக இருக்கும் இல்லையா அந்த பாட்டு தான் லீவ் பேஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் ஹைப்போபோடியம்னு நம்ம சொல்லுவோம் லீவ்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இது நீங்கள் லீவ்ஸ் எப்படி போட்டிங்கனாலும் கரெக்டு தான் ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் யூ கேன் ட்ரை டு யுவர் ஒப்பீனியன் உங்களுடைய ஓனாக தான் ஓகேங்களா தென் நான் கோயிங் டு ஃபார் லீவ் பேஸ் இப்போ லீவ் பேஸுங்கிறது நம்ம சொல்லிட்டேன் ஹைப்போபோடியம் சொல்கிறோம் வாட் இஸ் இட் ஹைப்போபோடியம் சொல்லுவோம் எது லீவ் பேஸுங்கிறது இதுதான் லீவ் பேஸ் இங்கே ஆரிஜினல் இல்லையா இந்த பாட்டு தான் நம்ம சொல்கிறோம் லீவ் பேஸ் சொல்லுவோம் இது எப்படி இருக்கும் ஒரு நோடல் ரீஜியனில் எங்கே அந்த ஸ்டெம்மோட நோடல் ரீஜியன்னா ஆரிஜினல் போகக்கூடிய பாட்டு அந்த பாருங்கள் அட்டாச் டு த நோட் ஆஃப் த ஸ்டெம் ஒரு ஸ்டெம் நோடல் ரீஜியனில் ஸ்டெம் அட்டாச் ஆகிருக்கும் அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு மேலே இந்த லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ தட் இஸ் அ லீவ் பேஸ் சொல்லுவோம் இது பொதுவாக எப்படி இருக்கும் லீவ்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கும் ப்ராடாக இருக்குமா ஆக்சுவலாக இந்த கட்டையும் எப்படி இருக்கும் ஒரு ஸ்டெம் பாட் எப்படி இருக்கும் நல்லா ப்ராடாக இருக்கும் திக்காக இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் ஸ்வெல்லனாக இருக்கும் தட் இஸ் கால்டு பல்வினஸ்ன்னு சொல்லுவாங்க வாட் இஸ் அ பல்வினஸ் அப்படிமோ எக்ஸாம்பிள் கிளிட்டோரியா அடுத்து லேப் லேப் காசியா அப்படிங்கிற மூணு பிளான்ட் இன்னொரு தான் கிளிட்டோரியாவும் தெரியும் உனக்கு சங்குப்பு இல்லையா இந்த அதர் நேம் இங்கே எழுதினாலும் சரி லேப் லேப் இருந்தாலும் அது ஒரு பயிரினங்கள் தான் ஸோ நீ அதை மென்ஷன் பண்ணலாம் அதில் கொடி வகைகளை மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பிளான்ட்டு சார் பல்வினஸில் சரிங்களா ஸோ லீப் பேஸுங்கிறதுனா நோடல் ரீஜியன் வந்து ஆரிஜினல் கூடிய பாட்டு தட் நேம் இஸ் கால்டு லீப் பேஸுமோ பல்வினஸ் எப்படி இருக்கும் இந்த பாட்டு எப்படி கட்டையாக இருக்கும் ப்ராடாக இருக்கும் ஸ்வல்லனாக இருக்கும் அவ்வளோதான் தென் அடுத்தது பிடிஓல் கேரக்டர்ஸ் பிடிஓல்னா என்ன பிடிஓல்னா பொதுவாக நம்ம ஃப்ளவருக்கு ஒரு நேம் வச்சுருப்போம் அதே மாதிரி லீவ்ஸுக்கு ஒரு நேம் வச்சுருப்போம் ஈவன் ஃப்ரூட்டுக்கும் ஒரு நேம் இருக்குது வால் லேயரில் ஸ்டாக் லேயர் ஸோ இப்போ நான் ஃப்ரூட்டோட ஸ்டாக் லேயர் நம்ம என்ன சொல்லணும்னா பியூனிக்குலஸ்ன்னு சொல்லுவோம் வாட் இஸ் அ பியூனிக்குலஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி லீஃபோட ஸ்டாக் லேயர் பேர் சொல்லுவோன்னா பிடிஓல்னு சொல்லுவோம் வாட் இஸ் அ பிடிஓல்னு சொல்லுவோம் தென் லீஃபோட ஸ்டாக் லேயர் லீஃபோட ஸ்டாக் லேயராக இருந்தால் திஸ் இஸ் எ லீஃப்னு வச்சுக்கோங்க திஸ் இஸ் எ ஸ்டெம்மு ஸோ லீஃபோட ஸ்டாக் லேயர்னு சொல்லணும்னா பெடிசல்னு சொல்லுவோம் வாட் இஸ் அ பெடிசல் இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கேன் சிம்பிள் கொஸ்டின் தான் பட் ஆஸ் த கொஸ்டின்ஸ் ஸோ பிடிஓடலாம் சொல்லிட்டேன் ஸ்டெம்மோட வாட் இஸ் அட் அந்த சாரி காம்புனா பியூனிக்குலஸ் தென் ஃப்ளவரோட காம்புக்கு பாருங்கள் என்ன பேர் அப்படின்னா இது தட் இஸ் வாட் இஸ் அட்னா இதுதான் பெடிசல்னு சொல்லுவோம் சாரி மை மிஸ்டேக் தட் அண்டு லீஃபோட காம்பு இருக்குங்களா அதுக்கு பேர் என்ன சொல்லணுமோ பிடிஓன்னு சொல்லுவோம் அப்போது இந்த லீஸோட காம்பு இருக்கு இல்லைங்களா இந்த காம்புக்கு பேர் என்ன சொல்லணும் ஸ்டாக் பேருன்னு சொல்லுவோம் நம்ம பிடிஓன்னு சொல்லுவோம் இந்த பிடிஓல எங்கே எதோடைய எதோட எதனுடைய அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் இந்த லீவ்ஸு வித் ஸ்டெம் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்மோட இந்த இன்பிட்ரின் கேப்பு இல்லை தான் என்ன இருக்கும் பிடிஓல் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த லீஃபோட ஜாயினிங் தான் ப்ரெசன்ட் த லேமினா ஸோ இந்த லேமினா எங்கே இருக்கும் ஒரு ஸ்டெம்மோட அட்டாச்மெண்ட்டில் மெயின் கேட்டகரியாக இருப்பாங்க இவங்க யார் லேமினா த
தட் இஸ் ஏபி போடியம்னு சொல்லுவோம். அடுத்து அப்போது அந்த மாதிரி பிளான்ட் எது சார் அப்படின்னு பிடிஓனா ஹைபிஸ்கஸ் சொல்லலாம், மேஞ்சிஃபரா சொல்லலாம், தென் லேமினா பட மெயின் வந்துட்டோம். அப்போது லேமினா தான் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லலாம், க்ரீன் போர்ஷன் சொல்லலாம், லீவ்ஸோட க்ரீன் போர்ஷன் எல்லாமே நம்ம லேமினான்னு கன்சிடர் பண்ணலாம். பட் அது எப்படின்னா பிளேடு மாதிரி இருக்கும், தனித்தனியாக சீவன மாதிரி பிளேடு மாதிரி இருக்கும், தட் இஸ் எ லேமினா. இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணோம், பொதுவாக வந்து சொன்னது இந்த வெயிலில் என்ன ஃபங்க்ஷன் நம்ம செய்வாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தெரியும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், டிரான்ஸ்மிஷன் பண்ணும், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், மெட்டபாலிக் ரியாக்ஷனும் இங்கே தான் பண்ணுது. பட் இந்த ஓவரால் லேமினாவில் எவ்வளோ வெயின் இருக்குன்னா பட் நியூமரஸ் வெயின் பிளட் ப்ரெசன்ஸும்போம். ஸோ நிறையா நியூமரஸ் விலேட்ரல் வெயின்ஸு ஆர்ஜினாவும் இதில் லேமினாவில் லேமினாலும் கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக எழுதலாம். இது எல்லாமே க்ரீன் போர்ஷனு, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், டிரான்ஸ்பேஷன், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், தென் மல்டிபிள் வாட்டர்ஸ் நியூமரஸ் வெயின் ஆஸ் ப்ரெசன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது ஸ்டிஃபுலஸ். ஸ்டிஃபுலஸ் பொதுவாக எங்கே ஃபார்ம் ஆகும்னா டைகாட் பிளான்லேயும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் மோனோகாட் பிளான்லேயும் இருக்கும். பட் டைகாட் பிளான்ல மோர் தென் ப்ரெசன்ட் த ஸ்டிஃபுலஸ் கேரக்டர்ஸ். அப்போ மோனோகாட் பிளான்ட் தான் இருக்குது, சம் கிராசஸில் பவுண்ட் ஆகும், த ப்ரெசன்ட் த லீவ் பேஸ் அண்டு லேமினா. நம்ம இந்த மோனோகாட் பிளான்ட்டை நம்ம ஸ்டிஃபுல்னு சொல்ல மாட்டோம், பட் ஏதோ சம்திங் லீவ் பேஸும் ப்ளஸ் லேமினா அந்த மாதிரி ஆரிஜினாக இருக்கும். இந்த மாதிரி லேமினா ஆரிஜின் தான் தட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவோம், லிகூல்ஸ் சொல்லுவோம், நாட் ஃபார் ஸ்டிஃபுல், லிகூல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.